வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, இன்றைய தலைப்பு வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை. இந்த குழந்தையின்மைங்கிறது வந்து பெண்களை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆண்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது, அவங்கக்கிட்டையும் சில குறைபாடுகள் இருக்கலாம், அதனால கூட இந்த குழந்தையின்மை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு இன்றைக்கி நமக்கு டாக்டர் சுதா அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து நேச்சுரோபதி டாக்டர். வணக்கம் டாக்டர் சுதா. வணக்கம் மீனாட்சி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இயற்கை வணக்கம். இன்றைக்கியான ஒரு அருமையான பதிவு தான் குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது. ஸோ அதுக்கான அது ஒரு பிரச்சனையாக இல்லாமல் உங்ககிட்டயே அதுக்கான தீர்வு இருக்குது, நீங்கள் எல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற சொல்கிற பதிவு தான் இன்றைக்கான பதிவு. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இந்த குழந்தையின்மைங்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னவாக இருக்கலாம்? இன்னைக்கு குழந்தையின்மை முக்கிய காரணம் வந்து இன்னைக்கு தான் அந்த வந்து முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ குழந்தையின்மை ஒரு பிரச்சனையாகவே நம்ம முன்னோர்கள் காலத்தில் பார்க்கப்படவே இல்லை. ஒரு மினிமம் ஒரு 9-10 குழந்தைகளாவது இருந்த காலகட்டத்திலேருந்து வாழ்ந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு தான் ஒரு குழந்தையாவது பிறக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுன்ற பார்க்கப்படுற காலகட்டம் இன்னைக்கு ஆயிருக்கு. அந்த மாதிரி அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பியூபர்ட்டி ஏஜ்லேருந்து அது ஆரம்பிக்குது. ஸோ பியூபர்ட்டி ஆகிறதுலேருந்து, கல்யாணம் ஆகிறதுலேருந்து, அதுக்கப்புறம் ஒரு குழந்தையின்மை. ஸோ இந்த ஒரு ஒரு லைஃப் சைக்கிள்லே வந்து நம்ம பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற டைம்லேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா நான் முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும், குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு. அப்போ அதை தாண்டி நம்ம வந்து இப்போ வந்து குழந்தையின்மை, குழந்தைக்கு வந்து இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக், அந்த மாதிரி ஒரு நிலைமை வரைக்கும் போயிட்டோம். ஏன் இந்த மாதிரி இப்படி ஒரு இன்க்ரீஸ் இருக்கு? நீங்க சொன்னது ரொம்ப அருமையான. ஏன்னா முக்கோணம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஜாஸ்தி இருந்ததுனாலதான் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அந்த ட்ரையாங்கிளே கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் தான் இருக்குது. ஒரு ஆங்கிளை வந்து சேர்க்கறதுக்காக பாடுபடுற நிலைமையாக ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு, இல்லையா? ஸோ அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பியூபர்ட்டி ஏஜ்லேருந்து இன்னைக்கு 12 வயசுலேயும் 13 வயசுலேயும் 10 வயசில் கூட பெண்கள் வந்து மாதவிடாய் அந்த இது வந்து ஆரம்பிக்கிற இது வந்து பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு. ஆனால் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு எவ்வளோ ஏஜில் நம்ம சீக்கிரமாக பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து சீக்கிரமாக நம்ம லைஃப் ஸ்பேன் கம்மியாகும் அப்படின்றது தான் நம்ம நேச்சுரோபத்தியில் சொல்ல நினைக்கிறோம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இப்போ ஒரு டாக் எடுத்துக்கோங்க, அதோட லைஃப் ஸ்பேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 வருஷம் 12 வருஷம் இருக்கும். நீங்கள் அதை பேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாதவிடாயை பேஸ் பண்ணி தான், நம்ம ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுற பியூபர்ட்டி பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப் ஸ்பேனே வந்து கால்குலேஷனில் இருக்குது. ஸோ அதோட அதுக்கான ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி வந்து பியூபர்ட்டியும் நம்ம லைஃப் ஸ்பேனும் எப்படி கனெக்ட் ஆகுறது அப்படின்ற ஒரு கால்குலேஷனே நேச்சுரோபத்தியில் இருக்குது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஏஜே வந்து தள்ளி போயிட்டே வருது. அந்த 20-21லேருந்து இப்போ பெண்களே வந்து ஒரு 30க்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணிக்க ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் வேற வேலை விஷயமாவோ ஏதாவோ தள்ளி போடுறாங்க கல்யாணத்தையோ இல்லாட்டா குழந்தை பேரையோ. அதனால அது ஒரு காரணமாக இருக்கலாமா இந்த மாதிரி குழந்தைன்னு? இப்போ என்னன்னா அந்த ரேஷியோ கம்மியாயிடுச்சு. ஸோ ஆணுக்கும் பெண்ணும் சம அளவுக்கு வந்து அந்த ஒரு பிறப்பு இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு வந்து பெண்கள் ஜாஸ்தியாகவும் ஆண்கள் கம்மியாகவும் இருக்கிற ரேஷியோவில் வந்து நிற்கிறோம். ஸோ அதனால பெண்கள் கிடைக்காமையோ பெண்ணுக்கு ஆண் கிடைக்காமையோ இந்த கல்யாணமே தள்ளி போகிறதுக்கான காரணமே அதுதான். இன்னைக்கு திருப்பியும் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எதை பார்த்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையே இல்லாத நிலைமைக்கு இருக்குது. அப்போது வந்து எப்படி அடுத்த ஒரு ஜென்ரேஷன் எப்படி ஃபார்ம் ஆக போகிறதுன்ற ஒரு பயத்தில் தான் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையின்மைக்கு வந்து சில பேரோட லைஃப் ஸ்டைலு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அப்புறம் இப்போ எல்லாருமே வேலைக்குன்னு போகிறாங்க, எல்லாமே ஒரு ஃபாஸ்ட்டு, அதனால் அந்த ஒரு நிதானத்துக்கோ இல்லாட்டா நம்ம வந்து இயற்கையோடு போய் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லவே இல்லை. அந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலை கூட இந்த ஒரு குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா, இல்லாட்டா அது எதாவது அஃபெக்ட் பண்ணுதா? இப்போது வந்து நிறைய லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஸ்ட் அப்படின்ற ஒரு பிசிஓடி இஷ்யூ,
அது வந்து காமனாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா பிரபலப்பட்டு வருது இல்லையா, பிசிஓடி பிசிஓடி அப்படின்ற. இது நத்திங் பட் உங்கள் யூட்ரஸோட ஹீட், நீர்க்கட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த நீர்க்கட்டி எவ்வளோ அதிகம் ஆயிட்டே போதோ அது வந்து இந்த குழந்தை பிறப்பை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டாப் அது போட்டுட்டே வருது. ஸோ இந்த நீர்க்கட்டி எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பாடியை ஹீட்டாக வச்சுருக்கீங்கன்னு தான் அது சொல்ல வருது. நீங்கள் தலைக்கு குளிக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு, இது எதுவுமே இல்லாத ஒரு ப்ராசஸில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது இந்த உங்களோட ஸ்பீட் லைஃப் ஸ்டைலு, இன்றைக்கி வந்து நான் ட்ரையாக தான் ஹேர் விட்டுக்கணும், இல்லைன்னா வந்து தலைக்கு ஊற்றிக்க எண்ணெய் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நீங்கள் அட்மையர் பண்ணும்போது உங்கள் பாடி எக்ஸஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற இதில் இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து இந்த பிசிஓடி இஷ்யூஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் ஜென்ஸுக்குமே. ஸோ ஜென்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடியை ரொம்ப எக்ஸஸ் ஹீட் நிலைமைக்கு கொண்டு போகும்போது இந்த ஹீட்டில் வந்து இந்த கருமுட்டை ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இது உடம்பில் தங்கிறது இல்லை அப்படின்ற ஒரு இதில் நிலைமைக்கு நிற்கிறோம் நம்ம. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு ஏரியா வந்து இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்ங்கிற மாதிரி நிறைய வந்துட்டே இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதில் போகிறதுனால அந்த குழந்தையின் மேலேருந்து வெளியில் வராங்களா, அது நிஜமாகவே ஹெல்ப் பண்ணுறதா? ஏன்னா அந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஒரு கிளினிக்குள்ளே போகிறதே ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய மன உளைச்சலில் வந்து கொடுக்கும் அது. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இவ்வளவு நிறைய எல்லாம் வந்துட்டு இருக்கே, அது அது இந்த சொசைட்டிலே இப்போ அது என்ன விளைவு என்ன? அது நான் நம்பனால தான் இன்னைக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி என்ற ஒரு அமைப்பு நிறைய உருவானது. காரணமே நாம தான் காரணம். ஆனால் அது வந்ததுனால தப்பு இல்லை, உங்களுக்காக தான் அதையுமே அவங்க செய்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்றனால தான் அந்தந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு இருக்குது. ஸோ அந்த அமைப்புகள் இருந்தாலுமே வைட்டமின் சார்ந்த உணவுகள் அதை சப்போர்ட் பண்ணுற இந்த கருவை தாங்கக்கூடிய சக்தி நம்ம யூட்ரஸ்க்கு வேணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு முதல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தாலும் சரி, இயற்கை செயற்கை முறையாக கரு உருவதாக இருந்தாலும் சரி, செயற்கையாகவே கரு உருவதாக இருந்தால் கூட அது உடம்புல தங்கணும் அப்படின்னா அதற்கான வைட்டமின்கள் கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா ரேஸ் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் நம்ம இந்த மொபைலில், லேப்டாப்பு, டிவி இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்தே நம்ம இருக்கிறனால ஜாஸ்தி ரேஸ் எக்ஸ்போஸ்டும் அதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது. ஸோ பட் இதுலேருந்தெல்லாம் வந்து எப்படி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் ஒரு குழந்தைய உண்டு பண்ண முடியுன்றதையும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அந்த நிலைமைக்கு இன்னும் நம்ம தள்ளப்படலை, இயற்கையாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிற ஒரு இஷ்யூக்கு கண்டிப்பாக வந்து நேச்சுரோபத்தியில் வழி இருக்குது. நேச்சுரல் ஃபுட்டு மூலமாகவோ நேச்சுரோபத்தி மூலமாகவோ அவங்கள வந்து நமக்கு தாய்மையடைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாராளமா நீங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம ஒரு பெண் சார்ந்த விஷயம் கிடையாது இந்த இன்ஃபர்டிலிட்டி, ஆண் சார்ந்த விஷயமும் கூட தான். ஏன்னா பெண்கள் மட்டும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு பாக்குற ஒரு விஷயம் இல்லை. ஜென்ஸுக்கும் சில விஷயங்களை நம்ம சேர்ந்துதான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து இன்னொரு காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரே பிளட்டு நெகட்டிவ் பிளட்ஸ் அவங்கெல்லாம் கருவுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஸோ பிளட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயம் கூட இதில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ மாமா ரிலேஷன்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஸோ இன்னைக்கு கசின்ஸை மேரேஜ் பண்ணிக்கிற விஷயத்துலேருந்து, ஸோ நிறைய விஷயம் பிளட்லேருந்து இப்போ ஒரே நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தால் கூட குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ நீங்கள் பிளட்டும் செக் பண்ணணும், ரெண்டு பேரும் பாசிட்டிவ் நெகட்டிவா அப்படின்ற அமைப்பும் இருக்குது. இன்னொன்று ரிலேஷன்ஸில் கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரு ரேர் கேஸஸில் தான் அந்த மாதிரி நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையும் அப்படின்றது வந்து கம்மியான விஷயந்தான். பட் உணவு சார்ந்தும் இன்றைக்கி வந்து இயற்கையாகவே கருவுற முடியும் அப்படின்றது தான் என்னோட ஒரு. ஓகே நேயர்களே, சுதா மேம் வந்து இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி அந்த தாய் குழந்தையின்மையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க எப்படி நேச்சுரோபதி மூலமாக நேச்சுரல் வேலையே கருவுறை செய்யலாங்கிற அந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்ட பகிர்ந்துருக்காங்க. உங்களில் யாருக்காவது அந்த பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள அணுகுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ சுதா. தேங்க்யூ மீனாட்சி மேடம். நேச்சுரலாக மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபுட் ஸ்டைல்லேருந்து
நீங்கள் நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுன்னு பார்த்தோன்னா அவங்க பிளட் ரிப்போர்ட்லேருந்து அவங்க எதனால் கரு உரலை அப்படின்ற ஒரு பேக்ஹெண்ட் அனலைஸும் சேர்த்து பார்த்து தான் அவங்களுக்கான கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்க அந்த ப்ராசஸ் அதான் இன்னைக்கு வந்து யாருக்கும் பொறுமை இல்லை. எல்லாருக்குமே எதுவுமே செய்யாமல் டக்குன்னு குழந்தை உருவாகணும் அப்படின்றது வந்து நடக்காத ஒரு காரியம். உங்கள் உங்ககிட்ட இருந்தும் ஃபோர்ஸ் நீங்கள் வந்து போடணும். அந்த ரெண்டு பக்கமும் டாக்டரும் மருத்துவரும் ஒரு பேஷண்ட்டும் சேர்ந்து நீங்கள் வந்து இந்த ஒரு கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குழந்தையின்மைன்றது வந்து ஒரு ஒரு விட்டமின் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதை நீங்களும் சேர்ந்து இன்னைக்கு கருத்தரிப்பு மையமாக இருந்தாலும் சரி, நேச்சுரோபதியாக இருந்தாலும் சரி, ஆல்டர்னேட்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் இதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் டேக் தட் கைடன்ஸ் இன் த ப்ராப்பர் வே. அதை முழுமையாக எடுக்க தான் வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸோ பாதியிலே விட்டுட்டு வர விஷயம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதில் ஸ்டிக் ஆன் பண்ணணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கேன். ரொம்ப நன்றி இன்றைக்கான பதிவு, இன்றைக்கான டாபிக் சூஸ் பண்ணதுக்கு, உங்கள் வியூவர்ஸ் கிட்டேருந்து வந்த க்வெஸ்சன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.